ஐ ஷேடோலாம் போட்டாச்சு. ஆ, இந்த பிங்க் கலர் சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளிப் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டுக்கலாமா? நல்லாவே இல்லை. சரி, எடுத்து கழட்டிடுவோம், நமக்கு பிடிக்கலப்பா. பவானி, மதுக்கு இன்னைக்கு பர்த்டேவான், ஈவினிங் கிளம்பணும். ஏதாவது நெயில் பாலிஷ் இருந்தால் குடு பவானி. என் செல்ஃபில் இருக்கோம் பாருமா, எடுத்துக்கோ, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பவானி, ஏதோ நிறைய கலர் இருக்குன்னு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, ஒன்றே ஒன்று தான் இருக்கு, அதுவும் காலி ஆயிடுச்சு. ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ அர்ஜென்ட்டுக்கு நானே ஒரு நெயில் பாலிஷ் செஞ்சு தரேன். நீயா எப்படி பண்ணுவ? கொஞ்ச நேரம் இருமா, இந்த பவானி யாருன்னு உனக்கு காட்டுறேன். எப்போ பாரு என்னை திட்டுறல, இப்போ பாரு ஹோம்மேட் நெயில் பாலிஷ். சரி, என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். க்ரையான்ஸ் எடுத்துக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் வேணும்? எனக்கு பிங்க் கலர் போடுடி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, இந்த ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் பாரு, இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்க ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தியா? ஏ, ஆமாம் பவானி, சூப்பராக இருக்கு பாரு. ஏ, இன்னொரு விரலும் வச்சு விடுறீ. உனக்கு இல்லாததாம்மா, காமி காமி, எல்லா விரலுக்கும் வச்சு விடுறேன். ஏ பவானி, தண்ணிலாம் பட்ட போயிருமா? இல்லை இல்லைம்மா, இப்போ பாரு, தேய்ச்சி காமிக்கிறேன், எதுவுமே போகாது. ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்புறம் அவளுக்கு ஜெம்ஸ் மிட்டாயின்னா ரொம்ப பிடிக்குமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, மிச்சம் மீதி இருக்க நெயில் பாலிஷை நம்ம வச்சுப்போம். வாங்கக்கா, என்ன வேணும்? என்ன மாலினி, ஏதோ புது புதுசாக வச்சுருக்க? ஆமாங்கக்கா, இன்னைக்கு தான் எல்லாமே வந்துச்சு, ஸ்டாக் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வேண்டாம், ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கா? ஆ, இருக்குக்கா, அங்கே பாருங்க, பெரிய டப்பாவும் இருக்குது, சின்னதும் இருக்குது. எது வேணும் உங்களுக்கு? பெருசு எவ்வளவு, சின்னது எவ்வளவுப்பா? சின்னது 20 ரூபா, பெருசு 100 ரூபா. சரி, பெருசே கொடுத்துருங்க, நான் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரல, பவானி வந்ததும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்கக்கா. ஹே பவானி, எதிர்கடையில் மது கேட்ட மாதிரி ஜெம்ஸ் இருக்கு, போய் ஒரு டப்பா வாங்கிட்டு வா, இந்தா காசு எடுத்துட்டு போ. இப்போதாமா தூங்கினேன், அதுக்குள்ளே எழுப்பி அமைச்சிட்டியா? ஹாடே, இது என்னது, பாப்கா மால், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, 5 ரூபாய்தான். அக்கா, இது என்னது? இந்த பேக்கெட்டுக்குள்ளே சாக்லேட்டும் இருக்குது, கிஃப்ட்டு இருக்குது, 5 ரூபாய் இல்லை 2 ரூபாய் இருக்கும். என்னது, 5 ரூபாய் கொடுத்தா இவ்வளோ கொடுக்குறாங்களா? சரி சரி, இதுவே வாங்கிட்டு போயிடலாமா? உங்கள் அம்மா ஜெம்ஸ் தான் வாங்க சொன்னாங்க. அட போங்கக்கா, எங்கள் அம்மாக்கு எதுவும் தெரியாது. சரி, இதையே கொடுங்க. ஹே பவானி, அத்தை இது தானே வாங்க சொன்னாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? எங்கள் அம்மாக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்குறேன் எல்லாம், நீ வாய மூடு. சரிம்மா, நீ கேட்ட மாதிரி இதே கொடுத்துட்றேன். இரு இரு, அத்தை கிட்ட போய் சொல்கிறேன். எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. அக்கா, இதுவே கொடுத்துருங்க, எல்லா சிரமம் எனக்கு தான். இந்தாம்மா, எல்லாம் கொடுத்தாச்சு. அப்பாடி, அம்மா கிட்ட ஒரு அறிவாளின்னு பேர் வாங்க போகிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். அம்மா அம்மா, என்னம்மா பகல்லே உக்காந்துட்டு தூங்குற, எழுந்துடி. காலையில் வேலை செஞ்சு ரொம்ப தூக்கம் வருதுடி. சரி சொல்லு, என்ன இது வாங்கிட்டு வந்திருக்க? நான் ஜெம்ஸ் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மா அம்மா, ஜெம்ஸ் வாங்கினா 100 ரூபாமா, அதில் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வாங்கினா நிறைய சாக்லேட்டும் கிடைக்கும், கிஃப்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் 2 ரூபாயும் 5 ரூபாயும் தராங்களாம்மா. அப்படியா சொல்கிற, இதெல்லாம் நல்லாவே இருக்காதுடி, அவள் கேட்டதே வாங்கி கொடுத்துடலாம். அட அம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நம்ம ஏன் காசு செலவு பண்ணோம்? பணத்துக்கு பணமும் வரும், கிஃப்ட்டும் வரும், சாக்லேட் மட்டும் அவளுக்கு கொடுத்துடலாம். ஏ பவானி, இது ஜெம்ஸே கிடையாது, கவருல ஏதோ கிஃப்ட்டு 2 ரூபாய் 5 ரூபான்னு சொன்னேன், எதுவும் வரல பாரு. ஐயோ, இப்போ என்ன செய்யறது, கிஃப்ட்டு ஏமாத்திட்டாங்களா? இந்த பவானி சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. இங்க பாரு, ஏதோ சின்னதா இருக்கு, இதுதான் கிஃப்ட் அவங்க ஊர்ல, இந்த நீயே எடுத்துட்டு போ. மாமா இருமா, அவசரப்படாத, எல்லாத்தையும் கட் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது இருக்குமா? இதுலேயும் பாரு, இது ஒன்றுத்துக்கும் உதவாத சின்ன சின்ன டப்பா தான் போட்டு வச்சிருக்கான், இது நாலுனா கூட தேராது. மா இருமா, ஒன்னொரும் பிரித்து பார்க்கலாம். இதில் வெறும் மிட்டாய் தான் இருக்கு, கிஃப்ட்டும் இல்லை, எடுத்துகிட்டு போறியா இல்லையா, ஒழுங்காக போய் மாற்றிட்டு வா. மா இருமா, அவசரப்படாத, அச்சுச்சோம், இதுலேயும் எதுவுமே இல்லையே, என்ன செய்யறது, இந்த அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்குறேன் போல. அம்மா, இதுலேயும் இல்லைம்மா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, எதுக்கு கட் பண்ணி போடுறமா? டென்ஷன் ஆகாதுமா, கண்டிப்பாக அந்த அக்கா சொன்னாங்க 2 ரூபாய் இல்லை 5 ரூபாய் எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொன்னாங்கம்மா. பவானி, இது வரைக்கும் 10க்கு மேலே பேக்கெட்டை கட் பண்ணிட்டேன், இதுக்கும் ஒன்றும் வரல, ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. அம்மா, அந்த அக்கா சொன்னாங்க எக்ஸ்சேஞ்சே கிடையாதான், எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போனது தான், மாற்றலாம் மாட்டாங்க. இரு, இதையும் கட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எவ்வளோ பேக்கெட் வச்சுருக்கா பாரு. அம்மாமா, இந்த பேக்கெட்ல எதுவும் கலகலன்னு சவுண்டு கேக்குதுமா, இங்க பாரு 1 ரூபாய் கிடைச்சிருக்குமா, சூப்பர்மா.
என்னது, 1 ரூபா கிடைச்சிருக்கா? உத வாங்குவேன். இது ஒன்னு எவ்வளோ? 5 ரூபா. இந்த சாக்லேட்டும் நல்லா இல்ல, அந்த கிஃப்டும் நல்லா இல்ல. சரிம்மா. இப்ப சொல்லு சரின்னு. போ, உன்னுடைய காசு எடுத்துட்டு போய் அந்த பெரிய ஜெம்ஸ் டப்பா சொல்லி வச்சிருந்தல அதை எடுத்துட்டு வா. எவ்வளவு குப்பை பண்ணி வச்சிருக்கா பாரு வீட்டை. அம்மா, நான் சேர்த்து வச்சிருந்ததே 100 ரூபா தாம்மா, என்கிட்ட காசே இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்ற வேலை நீ செய்யல. போ வாங்கிட்டு வாமா. இதுவே எடுத்துட்டு போய் கூடமா? 1 நிமிஷம் இங்க வா. ஏன் என்னம்மா? வந்து அடிப்பேன், வரலனாலும் அடிப்பேன். போ மாமா. விடுமா, புது ஸ்டைல்மா, கலைஞ்சிட போதுமா? ஏமா இப்படி பண்றதோ, வர வரேன். இந்த அம்மா விடவே மாட்டாங்க போல. சரி போய் வாங்கிட்டு வந்துருவோம். அக்கா, அந்த ஜெம்ஸ் மிட்டாயே கொடுத்துருங்க. என்னம்மா ஒரே சாக்லேட்டா வாங்கிட்டு போறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். சரி கொடுங்க. இந்தாம்மா வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப பாரு இது எவ்வளோ இருக்குன்னு. இது 1 கப்ல இருக்கு. 1 டம்ளர் கொடுக்குறேன். இதில் மெஷர்மெண்ட் பாரு எவ்வளோ இருக்குன்னு. ஜெம்ஸும் பாரு. சரிம்மா, இது நல்லா இருக்கே. பாப்போம் இது எவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? அந்த ஜெம்ஸ் டபாயடு பா, எவ்வளோ இருக்கு பாரு. வாணி சொன்னது கரெக்டு தாம்மா. இந்த ஜெம்ஸ் பார்த்தாவே சாப்பிடலாம் போல இருக்குமா. எகிரி குதிச்சு டான்ஸ் ஆடலாம். ஹாய், இவ்வளோ ஜெம்ஸ் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இது உள்ள உட்காந்து விளையாட போறேன், செம்ம ஜாலியா இருக்க போதும். ஏய், இறங்கு முதல்ல, எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. அக்கா 1 நிமிஷம், நல்லா விளையாடிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அப்படியே எடுத்து 2 சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஏய் பிரீத்தி, சொல்றல இறங்குன்னு. இறங்கி ஓடிவா இந்த பக்கம். எல்லா ஜெம்ஸும் எடுத்து இந்த டம்ளர்ல போட்டுடலாம். ஆமா, அம்மா சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு லாபம் போல. வேஸ்டா அது கிஃப்ட், அது இதுன்னு ஏமாந்துட்டோம். அம்மா சாரிமா. அந்த பவானி வர சீக்கிரமா எடுத்து சாப்பிட்டுருவோம்.